ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு கோவக்காய் வச்சு பருப்பு போட்டு ஒரு கூட்டு, இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் சப்பாத்தி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சாப்பாட்லேயும் போட்டு பசங்க சாப்பிட்லாம். அது எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், கோவக்காய் ஒரு 6-7 கோவக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கடுகு தாளிக்க ஒரு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோவக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோவக்காயும் பருப்பும் குக்கரில் வேக வச்சு ரெடியாக இருக்குது. இப்போது கூட்டு செஞ்சிடலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு அதில் போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிக்குது, அதில் வந்து நம்ம ஜீரகத்தை போட்டுடலாம். அதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி வச்சுருவாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி அது வந்து ஸ்மாஷ் ஆகணும் நல்லா. இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பையும் கோவக்காயும் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு கெட்டியாயாச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சுவையான கோவக்காய் தால் ரெடி ஆயாச்சு. இதை வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.